வணக்கம் அவியனூர் ஆஸ்ட்ரோ உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் ஆறாம் பாவத்தை பற்றி பார்ப்போம் நோய் கடன் எதிரி ஆகிய முக்கியமான விஷயங்களுக்கு இந்த ஆறாம் பாவத்தில் ஆறாம் பாவம்தான் காரகம் வகிக்கிறது ஒருவருக்கு நோய் எந்த இடத்தில் வரும் எதனால் அந்த நோய் வரும் எப்போது சரியாகும் என்பதையெல்லாம் ஆறாம் பாவத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் ஒருவருக்கு எதிரிகள் உண்டா அவர்களால் தொல்லை அதிகமாக அவர்கள் வெல்லக்கூடிய எதிரிகளா அந்த எதிரிகள் எப்போது ஒழிவார்கள் என்பதையெல்லாம் ஆறாம் பாவம் விளக்கும் அதே போல் ஒருவர் கடன் வாங்குவாரா வாங்கிய கடனை அடைப்பாரா எப்போது அடைப்பார் அந்த கடனால் அவர் சொத்துக்களை இழந்து விடுவாரா இதையெல்லாம் ஆறாம் பாவம்தான் விளக்குகிறது ஒருவருக்கு வேலை கிடைக்குமா அது எப்போது எப்போது கிடைக்கும் எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் அவருக்கு விபத்துக்கள் ஏற்படுமா தாய் மாமனிடம் உறவு எப்படி இருக்கும் அவருக்கு மனச்சோர்வு உண்டாகுமா இப்படி அனைத்து கேள்விகளுக்கும் விடை தருவது ஆறாம் பாவம் இந்த ஆறாம் பாவத்தை பற்றி நாம் அலச வேண்டுமானால் அந்த ஆறாம் பாவத்தின் அதாவது ஆறாவது வீட்டின் வலிமை ஆறாவது இடத்து அதிபதியின் வலிமை ஆறில் உள்ள கிரகங்கள் மற்றும் ஆறாம் வீட்டை பார்க்கும் கிரகங்கள் ஆகிய அனைத்தும் சேர்ந்தால்தான் ஆறாம் வீட்டை பற்றி நன்கு நாம் புரிந்து கொள்ள முடியும் முதலில் இந்த ஆறாம் பாவத்தின் அதிபதி ஒரு ஜாதகருக்கு பனிரெண்டு வீட்டில் ஏதாவது ஒன்றில் இருக்கும் அப்படி ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் பொழுது உண்டாகும் பலனை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் பதிவற்ற ஒவ்வொரு பதிவும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ நாம் பதிவுக்குள்ளே போவோம் லக்கணத்தில் அல்லது முதல் வீட்டில் ஆறாம் வீட்டு அதிபதி இருக்கிறாருனா எப்படி பலன்னு பார்ப்போம் ஆறாம் அதிபதி ஒரு லக்கணத்தில் இருக்கிறாரு அந்த வீட்டை கிரகமும் பார்க்குறாருனா அவர் வந்து என்ன மாதிரியான வேலையில் இருப்பார்னா ஒன்று காவல்துறையில் இருப்பார் இல்லை இராணுவத்தில் இருப்பார் இல்லை சிறைத்துறையில் இருப்பார் இது மாதிரி இடத்துல தான் அவருக்கு வேலை கிடைக்கும் இவரோட தாய் மாமனால் இவர் வளர்க்கப்படுவார் ஆனால் இதே ஆறாம் இடத்ததிபதி நல்லா இல்லாமல் அதாவது பகை பெற்றோ அல்லது நீச்சம் பெற்றோ லக்கணத்திலிருந்து லக்கணத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதாவது அசுப கிரகங்கள் சேர்க்கை இல்லை அசுப கிரகங்கள் பார்க்கிறார் அப்படின்னு வச்சிக்கிங்கன்னா அவரோட வாழ்க்கை தலைகீழாக மாறிடுங்க அவர் பார்த்திங்கன்னா ஒரு கொல்லக்கூட்ட தலைவனாக இல்லை திருடர்கள் கூட்டத்துக்கு ஒரு தலைவனாக இருப்பார் இங்கே நம்ம ஒன்றை புரிஞ்சுக்கணும் ஆறாம் இடத்ததிபதி நன்றாக இருந்தால் போலீஸாகவும் கெட்டு போயிருந்தால் திருடனாகவும் இருப்பார் அடுத்ததாக இரண்டாம் வீட்டில் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் வீட்டில் ஆறாம் அதிபதி இருந்தார்னா எப்படி பலன்னு பார்ப்போம் இந்த ஆறாம் இடத்து அதிபதியோட சுபகிரகங்கள் சேர்ந்துருக்கணும் இல்லை ஆறாம் இடத்ததிபதியை பார்க்கணும் அப்படி இருந்ததுன்னா அவருடைய குடும்ப வாழ்க்கை ஒரு துன்பமான வாழ்க்கையாக தான் இருக்கும் இவரோட கண் பார்வையிலும் கோளாறு ஏற்படும் இவர் எப்படியும் கண்ணாடி அணிஞ்சு தான் ஆகணும் இவரோட எதிரிகளால் இவருக்கு பண இழப்பு ஏற்படும் இவரோட பல்களிலும் அது பற்களில் கோளாறு அதாவது சொத்தை பல் இல்லை பல்லை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் உருவாகும் பொதுவாகவே ஆறாம் இடத்ததிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கிறது இருக்காது இருந்தாலும் ஆறாம் இடத்ததிபதி ரெண்டில் இருந்தால் ஒருத்தர் வேலைக்கு சென்று அவர் சம்பாதிப்பார் அடுத்ததாக மூணாம் வீட்டில் இந்த ஆறாம் இடத்ததிபதி மூணாம் வீட்டில் நல்லபடியாக இல்லை அதாவது நீச்சம் பெற்று மற்றும் அசுப கிரக சேர்க்கை மற்றும் அசுப கிரகத்தோட பார்வையில் இருக்கிறார் இப்படின்னா இவருக்கு என்ன ஆகுன்னா இவர் தான் அந்த வீட்டில் கடைசி பிள்ளையாக இருப்பார் இவருக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தையே இருக்காது அதுவே ஆறாம் இடத்ததிபதி நல்ல ஒரு சுபகிரக பார்வை சேர்க்கை இதோடலாம் இருந்தாருன்னா இவர் என்ன பண்ணுவார்னா இவரோட சகோதரர்கள் அவங்க அவங்கக்கிட்ட இவர் ஒற்றுமையாக இருக்க மாட்டார் இல்லைன்னா என்ன ஆகுனா இவரோட சகோதரர்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை இருக்காது அடுத்ததாக ஆறாம் இடத்ததிபதி சுகஸ்தானமான நாலாம் வீட்டில் ஒரு ஜாதகருக்கு இருந்தார்னா எப்படி பலன் உண்டாகும் அப்படின்னு பார்ப்போம் இந்த ஆறாம் வீட்டில் அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறாருன்னா அவர் வந்து படிப்பை முடிக்க மாட்டார் பாதியிலே விட்டுவிடுவார் தாயாருக்கும் இவருக்குமான உறவு அவ்வளோ சரியாக இருக்காது இவர் இருக்கிற வீடே பார்த்திங்கன்னா ஒரு பழங்காலத்து வீடாக இருக்கும் பாழடைஞ்ச வீடாக இருக்கும் இவரோட தாய் கூட ஒரு விவசாயியாக தான் இருப்பார் ஒரு ஜாதகருக்கு இந்த ஆறாம் இடத்ததிபதி நாலாம் வீட்டில் இருக்கிறாரு ஆனால் அவர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் பாதிக்கப்படுதல்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் அதாவது அசுப கிரகங்கள் பார்வை இல்லை அசுப கிரகங்களோட சேர்ந்திருத்தல் இல்லை நீச்சமாவதல் இதெல்லாம் பாதிக்கப்படுதல்னு சொல்லுது அப்படி இருந்ததுன்னா அவருக்கு வந்து வேலை கிடைக்குங்க எப்படி வேலை கிடைக்குன்னா அந்த அலுவலகத்தில் அவர் தான் கடை நிலை ஊழியதாக இருப்பார் அந்த மாதிரி வேலை தான் அவருக்கு கிடைக்கும் அவருக்கு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே கஷ்டமாக தான் இருக்கும் அவர் தாய்க்கூடையும் ஒரு அன்பான மகனாக இருக்க மாட்டார் எந்த நேரமும் அவர் தாயோட ஒரு சண்டை தான் இருப்பார் இவர் என்ன பண்ணுவார்னா அளவுக்கு அதிகமாக கடன் வாங்குவார் அதை திருப்பி செலுத்த முடியாமல் பூர்வீகத்தில் இருந்து பாருங்க சொத்து அதை விற்று கடனை அடைப்பார் பொதுவாக ஆறாம் இடத்ததிபதி நாலாம் வீட்டில் இருக்கிறது எந்த ஒரு ஜாதகருக்கும் தீமை தாங்க தரும் அடுத்ததாக ஆறாம் அதிபதி அஞ்சாம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்குவோம் அந்த மாதிரி இருக்கிற ஜாதகர் வந்து தான் எந்த வீட்டில் பிறந்தாரோ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுவார் அவர் வந்து அவர் அம்மா கூட பிறந்தார் தாய் மாமன் அந்த தாய் மாமன் வீட்லேயோ இல்லை அவரோட தயவுலே தான் அவர் வாழ்வார் இவருக்கு பிறகுற குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான குழந்தையாக இருக்காது அதெல்லாம் ஒரு நோயாளியான குழந்தையாக இருக்கும் அதனால் வாழ்க்கையில் இவருக்கு எப்பயுமே நிம்மதி இல்லாத ஒரு அலைச்சலான வாழ்க்கையாக இருக்கும் அடுத்ததாக ஆறாம் இடத்ததிபதி ஆறாம் வீட்டிலே இருக்கிறாருன்னு வச்சுக்கோம் இவரோட அம்மா ஒரு செல்வாக்கு மிக்க குடும்பத்தில் பிறந்தவராக இருப்பார் இவரோட தாய் மாமா இருக்கார் இல்லைங்களா அவரும் வந்து ரொம்ப செல்வாக்கு பெற்ற ஒரு மனுஷனாக இருப்பார் ஆறாம் வீட்டில் அவர் அவரோட லக்கணத்துக்கு அதிபதி இருக்கார்ல அவர் வந்து அவரும் ஆறாம் வீட்டிலே இருந்துட்டாருன்னு வச்சுக்கிங்க அவருக்கு வர நோய் வந்து தீர்க்கவே முடியாத ஒரு நோயாக ஆகிடுங்க அதாவது அந்த நோயே அவரை வந்து அவரோட இறுதி காலத்தையும் முடிவு பண்ணும் நல்லா புரிஞ்சுங்க ஆறாம் வீட்டில் ஆறாம் இடத்ததிபதி இருக்கிறாரு கூடவே லக்னாதிபதியும் இருக்கிறார் இது வந்து ஒரு மோசமான அமைப்பு இப்போ இவர் பார்த்தீங்கன்னா அவர் சொந்தக்காரங்களோடையும் சரி நண்பர்களோடையும் சரி அவர் வந்து எப்பவுமே ஒரு நல்ல உறவோடு இருக்க மாட்டார் எப்பவும் அவருக்கு இவங்களோட தான் உண்டாகும் அடுத்ததாக ஆறாம் இடத்ததிபதி ஏழாம் வீட்டில் ஒரு ஜாதகருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவருக்கு எப்படி கல்யாணம் ஆகும்னு கேட்டிங்கன்னா நெருங்கிய சொந்தத்தில் தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்குவார் ஒன்று தன்னோட தாய்மாம மகளை கல்யாணம் பண்ணிக்குவார் இல்லை தன்னோடய அப்பாவோட பிறந்த அக்காவோ தங்கையோ அதாவது அத்தை மகளை திருமணம் செய்துவார் இவர் சொந்தத்தில் திருமணம் செஞ்சிங்கனாலும் இவருக்கு வர மனைவி வந்து எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் கொஞ்சம் திமிரு அகங்காரம் இதெல்லாம் அதிகமாக உள்ள பெண்ணாக தான் இருப்பாங்க இவரோடய தாய்மாமன் பார்த்தீங்கன்னா இவர் வீட்டுக்கு அருகாமையிலையோ இல்லை இவர் ஊருக்கு அருகாமையிலோ இருக்க மாட்டார் ஒன்று வெகு தூரம் உள்ள ஊரத்தில் ஊரில் இருப்பார் இல்லைன்னா என் வெளிநாட்டில் கூட அவர் இருப்பார் இந்த ஆறாம் இடத்து அதிபதி கிரக சேர்க்கை பெற்று அசுப கிரக பார்வை பெற்று இருந்தால் இவர் வந்து என்ன அசு அதாவது ஆறாம் இடத்து அதிபதியை வந்து அசுப கிரகம் கூடவோ இல்லை அசுப கிரகம் பார்த்தோ இருந்தால் அவர் மனைவியை வந்து விவாகரத்து செஞ்சிடுவார் அல்லது அவரோட மனைவி இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க அதாவது ஆறாம் இடத்ததிபதி ஏழாம் வீட்டில் இருக்கும்பொழுது அந்த ஆறாம் இடத்த அதிபதி கூட ஒரு அசுப கிரகம் இருக்கக்கூடாதுங்க அதை வந்து அசுப கிரகம் பார்க்கக்கூடாதுங்க இதனால் என்ன ஆகுன்னு சொன்னிங்கன்னா அவர் மனைவியை விவாகரம் செய்வார் அல்லது மனைவியை சிறு வயதிலேயே வந்து மனைவியோட மரணத்தையும் அவர் பார்ப்பார் இதை பார்த்து வாசகர்கள் விட வேணாம் இதுக்கு வேறு மாற்று வழி ஜாதகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை நான் பின்னால் சொல்கிறேன் அடுத்து ஆறாம் இடத்ததிபதி எட்டாம் வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுங்க அதாவது தீய கிரக சேர்க்கை அல்லது பார்வை பெற்று இருக்கிறாருன்னு வச்சிங்களேன் இவர் வந்து இவரோட குணம் வந்து ஒரு மட்டமான குணமாக இருக்குங்க அடுத்தவங்களோட மனைவியை அபகரிக்கலாமா அப்படின்ற எண்ணம் இவருக்கு இருக்குங்க இன்னும் ஒன்றுங்க மற்றவங்களை துன்புறுத்திய அதில் வந்து சுகங்கன்ற ஒரு சேடிஸ்டாக இவர் இருப்பாருங்க இவருக்கு கடன் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காமல் இருக்கும் கண்ட இடத்துலையும் கடன் வாங்குவார் திருப்பி கொடுக்கவே மாட்டார் இவருக்கு நோய் தொல்லையும் அதிகமாக இருக்கும் அந்த நோய் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்த நோயை வெளியே சொல்ல முடியாது குறிப்பாக இவருக்கு ஒரு உதாரணமாக எயிட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க இவர் போய் எனக்கு எய்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா அதாவது மற்றவங்க இவரை பார்த்து வெறுக்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு நோய் வரும் ஒருவேளை இந்த ஆறாம் இடத்ததிபதி உச்சம் பெற்று எட்டாம் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுங்க இல்லை ஆட்சி பெற்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவருக்கு ஆயில் வந்து மத்திம ஆயிலுங்க அதாவது ஒரு அறுபது வயது வரலும் அவர் உயிரோடு இருப்பாருங்க அடுத்ததாக ஆறாம் இடத்ததிபதி ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு வச்சிங்க அப்படி இருந்தார்னா இவரோட அப்பா ஒரு ஜட்ஜாக இருப்பார் இல்லை ஒரு மேஸ்ட்ரேட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு நீதி வழங்குகிற அதிகாரம் படைத்தவராக இருப்பார் இவரோட தாய்மாமனும் ரொம்ப செல்வாக்கு பெற்றவராக தாங்க இருப்பார் ஆனால் பாருங்கள் இவருக்கும் இவரோட அப்பாவுக்கும் உறவுன்றது சரியாகவே இருக்காது ஆனால் இவருக்கு உறவுகளால் நன்மை உண்டு ஒருவேளை ஒரு சில ஜாதகத்தில் இதே ஆறாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்துல இருப்பார் ஆனால் அவர் நீச்சம் அடைஞ்சு இருப்பார் இல்லை பகை பெற்று இருப்பார் அந்த மாதிரி இருந்தார்னா அவரோட குடும்பத்தில் வறுமை தான் இருக்கும் இந்த சொந்தக்காரங்களாலேயும் நிறைய தொல்லை கிடைக்கும் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளவே முடியாத தீய இருக்குது இல்லையா அந்த மாதிரி இந்த கஞ்சா உபயோகிக்கிறது அபின் உபயோகிக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு சமுதாயத்துலேயும் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த மாதிரி தீய பழக்கம்லாம் இவர்கிட்ட இருக்கும் கெட்ட எண்ணமும் இவர்கிட்ட இருக்கும் இவருக்கு வேலை என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடைநிலை வேலை தான் இது கொத்தனார் வேலை கல் தச்சர் வேலை மரம் வெட்டுற வேலை இந்த மாதிரி வேலை தான் கிடைக்கும் எப்போ கிடைக்கும் இந்த ஒன்பதாம் இடத்துல ஆறாம் இடத்த அதிபதி இருக்கணும் ஆனால் அவர் நல்ல நிலையில் இருக்கக்கூடாது நீச்சம் அடைஞ்சிருக்கணும் பகை பெற்று இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கெட்ட பலன் உண்டாகும் நல்ல இருந்தால் ஜட்ஜு அவங்க அப்பா ஒரு ஜட்ஜாகுவார் அவரோட தாய் மாமா வந்து ஒரு செல்வாக்கு பெற்றவராக இருப்பாருங்க அடுத்ததாக ஆறாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறாருன்னு வச்சிங்க இவர் வந்து ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதராக இருப்பார் இவருக்கு கடவுள் மேலே பயபக்தி அதிகமாக இருக்கும் ஆனால் குடும்பம் என்னமோ நல்ல குடும்பம் தான் இவர் பிறந்த குடும்பம் ஆனால் உண்மையில் இவரோட செயல்லாம் அதுக்கு மாறாக தான் இருக்கும் ஆறாம் அதிபதி கெட்டு போயிருக்கிறாருன்னு வச்சிங்களேன் இவரோட நிலைமை வந்து மோசமாக இருக்குங்க இவரோட வாழ்க்கையோட கடைசி நாட்களில் இவர் பிச்சை கூட எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க அதனால் ஆறாம் இடத்ததிபதி பத்தில் கெட்டு இருக்கிறது ஒரு ரொம்ப மோசமான ஒரு அமைப்புங்க அடுத்ததாக ஆறாம் இடத்ததிபதி பதினோராம் இடத்தான லாபஸ்தானத்தில் இருக்கிறாருன்னா அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஆறாம் இடத்து அதிபதியை பதினோராம் இடத்துல சுபகிரகங்கள் பார்க்குறாங்க இல்லை ஆறாம் இடத்து அதிபதியே ஒரு சுபகிரகம் அப்படின்னு வச்சுக்கோம் இவர் நல்ல நிலையில் இருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா இவரோட அண்ணா இருக்காருங்களா அவர் வந்து நீதித்துறையில் பணிபுரிவார் எந்த மாதிரி வேலை பார்ப்பார் அவர் ஒரு ஜட்ஜாவோ மேஜிஸ்ட்ரேட்டாகவோ இருப்பார் ஒருவேளை பதினாறாம் இடத்துல அவர் வந்து நல்லா இல்லை ஒரு அசுப கிரகமாக ஆறாம் இடத்த அதிபதி என்றவர் வந்து ஒரு அசுப கிரகமாக இருக்கிறாருன்னு வச்சிங்க அவர் வந்து அப்போவும் இவரோட அண்ணன் வந்து நீதிபதியாக தான் இருப்பார் ஆனால் நீண்ட நாள் இருக்க மாட்டார் ஏதாவது கமிஷனுக்கு போடுறாங்க இல்லையா ஒரு நீ நீதிபதின்னு அந்த நீதிபதியின் பல காலம் ஒரு வருடம் இரண்டு வருடம் அந்த மாதிரி குறுகிய காலத்தில் மட்டும் நீதிபதியாக இருந்து அதோடு அவர் ரிட்டையர்ட் ஆகிடுவாருங்க அடுத்ததாக ஆறாம் இடத்ததிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தார்னா எப்படி இருப்பாருன்னு பார்ப்போங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வாழ்க்கையில் ஏழ்மைன்றது தாண்டவம் ஆடுங்க சராசரி வாழ்க்கை வாழறதுக்கு ஜாதகர் வந்து போராட வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க உணவு உடைக்கு இதுக்கெல்லாம் மற்றவங்கிட்ட கையேந்த வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும் பொதுவாக ஜாதகரோட வாழ்க்கைன்றது அழிவை நோக்கி தான் போய்கின்னு இருக்குங்க அதனால் ஜாதகர் வந்து வாழ்வில் வெற்றி பெறவே முடியாதுங்க பொதுவாக சொன்னிங்கன்னா ஆறாம் இடத்து அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருப்பது ஒரு நல்ல விஷயமில்லே இல்லைங்க இதுவரை ஆறாம் இடத்ததிபதி பன்னிரெண்டு வீடுகளிலும் இருக்கும்போது உண்டாகும் பொதுவான பலன்களை பார்த்தோம் இந்த பலன்கள்லாம் பொதுவான பலன்கள் தான் இந்த ஒன்றை வச்சியே நீங்கள் வந்து ஆறாம் இடத்தை முடிவு பண்ணிடக்கூடாது இன்னும் ஆறாம் இடத்து ஆறாம் இடத்தில் இருக்க கிரகங்களை பார்க்கணும் நாம் அடுத்த பதிவில் நவ கிரகங்கள் ஆறாம் வீட்டில் இருக்கும்போது என்ன மாதிரியான பலன் தரும் அப்படின்னு பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்